ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே பிடிச்ச மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன விருப்பப்படுவாங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக அப்படியே ஷைனிங்காக பளபளப்பாக வச்சுக்கணும்னு ரொம்ப வந்து விருப்பப்படுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வெளியே மார்க்கெட்டில் வந்து நிறைய எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாராலுமே வந்து அஃபோர்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வெளியே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருட்களுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு கம்மி விலையில் ஒரே ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் நான் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது சாண்டல்வுட். நார்மலாக சாண்டல்வுட் எல்லாருக்குமே தெரியும், சந்தன பவுடர், சாண்டல்வுட் பவுடர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுலேயும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து இந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 45 ருபீஸ்லேயே நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த சாண்டல்வுட், ரெட் சாண்டல்வுட் மெயினாக இது வந்து கலரே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். நம்மளுக்கு நார்மலாக சந்தன பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு எல்லோயிஷாக இருக்கும், பேல் கலரில் இருக்கும் எல்லோயிஷாக. ஸோ இது வந்து ரெட் கலர், பேருக்கு ஏற்ற மாதிரி ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த சாண்டல்வுட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கேர்ள்ஸ் வந்து அவங்களோட டெய்லி ரொட்டீனில் வந்து இது கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிறாங்களாம். ஸோ அவங்களோட ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் த பியூட்டிக்கு காரணமும் இந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர் அப்படின்றது வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. சாண்டல்வுட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ அதில் வந்து டாப் 8 பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, அழகுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். ஆரோக்கியத்துக்கு அப்புறம் தான் அழகுன்ற ஒரு விஷயம் வரும். ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க செல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் வந்து தேவைப்படும். நம்ம செல்ஸ்க்கு ஊட்டச்சத்து கொடுக்குற வேலையை வந்து இந்த சிவப்பு சந்தன பொடி வந்து அந்த வெளியே வந்து பார்த்துக்குது. எவ்ரிடே நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல வந்து இதை இந்த பவுடரை வந்து ஒரு சின்ன வாட்டர்ல பேஸ்டா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் ஹேண்ட்ஸ் லெக்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணாலே வந்து நம்ம சருமத்துக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் வந்து அதுக்கு போய் சேர்ந்துரும். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லா இருக்கா, பாக்குறவங்களாம் ஏன் இவ்வளவு டல்லா இருக்க, ஒரு பிரைட்னஸே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா? சோ டோன்ட் வரி, அதுக்கும் வந்து இந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 2 ஸ்பூன் ரெட் சாண்டல்வுட் பவுடர் எடுத்துக்கோங்க. அதோட வந்து பால் இல்லைன்னா கர்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி அதுல ஒரு பிஞ்ச் டர்மரிக் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணும்பொழுது, ஒரு பேக்கா யூஸ் பண்ணும்பொழுது உங்களோட ஸ்கின் வந்து இன்ஸ்டன்டா வந்து பிரைட்னஸ் ஆகும். சோ இதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, இதை பிரைட்னஸ்க்காகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்பர் 3, ஸோ உங்களோட ஸ்கின்னை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். பார்க்கும் போதே வந்து அந்த சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும், நோஸ் அந்த இந்த இடத்துலலாம் வந்து சொரசொரப்பாக இருக்கும். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ். அதை வந்து ப்ராப்பராக நம்ம ரிமூவ் பண்ணலன்னா நம்ம ஸ்கின்னை டச் பண்ணும் போதே நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு ஸ்மூத்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி சொரசொரன் இருக்கும், அப்படி இருந்துச்சு அப்படின்னா டெட் செல்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்குது அப்படின்றதும். ஸோ அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர் வந்து கொஞ்சம் நர நரன் தான் இருக்கும், ரொம்ப மசிஞ்சலாக இருக்காது. நான் யூஸ் பண்ணுறதே வந்து கொஞ்சம் நர நரன் இருக்கும். ஸோ அந்த பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ அது கூட நல்லா ஒரு பழுத்த பப்பாயாவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஃபேஸ் பேக்காக போட்டுட்டு அதை நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணும்பொழுது அந்த டெட் செல்ஸ் மசாஜ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வந்து ஒரு வெதுவெதுப்பான ஒரு வார்ம் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் உள்ள ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 3rd வந்து பார்த்தீங்கன்னா இட் ரிமூவ்ஸ் யர் டெட் செல்ஸ். நம்பர் 4, ஸோ உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆயில் செக்ரிஷன் இருக்கா, ஸோ அடிக்கடி வந்து அப்படியே எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்கா, ஸோ டோன்ட் வரி, அதுக்கும் வந்து இந்த சிவப்பு சந்தன பொடியை வந்து நீங்கள் வந்து ஸ்கின் கேராக யூஸ் பண்ணலாம். ஸோ ஆயில்ஸ் அதிகமாக வந்து செக்ரிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன விதத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாண்டல்வுட் பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எலுமிச்சச்சாறு லைம் ஜூஸை வந்து நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் ஃபேஸ் பேக்காக போடும்போது உங்களோட போர்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து டைட்டன் ஆகி உங்களோட ஆயில் செக்ரிஷனை வந்து அது இன்ஸ்டண்ட்டாக வந்து கட்டுப்படுத்தும். இதை வந்து நீங்கள் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் வந்து உங்களோட ஸ்கின்ல யூஸ் பண்ணலாம். நம்பர் 5, ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது வந்து எனி ஸ்கின் டைப். நீங்கள் வெயிலில் மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே உங்களோட ஸ்கின் டோன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். இட் பிகாஸ் ஆஃப் டேன், சன்லைட் டேன், சன்லைட்டால் உருவாகிற அந்த ஒரு கருப்பு படலம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து சேம் இந்த சாண்டல்வுட் பவுடரோட ஜஸ்ட் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி அது அந்த மிக்சரை நீங்கள் வந்து பேக்காக போட்டு ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் கழுவும் பொழுது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அந்த டேன் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகி வில் கெட் அ வெரி பிரைட் ஸ்கின் டோன். நம்பர் 6, ஸோ யங்ஸ்டருக்கு வந்து மெயின் ப்ராப்ளமே வந்து பிம்பிள்ஸ். ஸோ பிம்பிள்ஸ் வந்து நிறையா அதிகமாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து மைல்டாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த சாண்டல்வுட் பவுடர் யூஸ் ஆகும்னா 100% வந்து இது வந்து உங்களோட பிம்பிள்ஸ்க்கு ரிசல்ட் கொடுக்கும். அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூனை வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெவி பிம்பிளாக இருந்தால் ஜஸ்ட் மைல்டாக வாட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 2-3 பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டரில் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்பொழுது அது ஒரு பேக்காக போடும்போது நாள் அடைவில் இட் வில் நாட் கிவ் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்.
பட் நாளடைவில் ஒரு 1 மந்தில் நீங்கள் கண்டினியூவாக வீக்லி 2 டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு பேக் யூஸ் பண்ணும்போது ஒரு 1 மந்த்லேயோ இல்லை 2 மந்த்லேயோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7 ஸோ நிறைய பேர் ஒரு 30 இயர்ஸ் தாண்டிட்டாலே எல்லாருக்கும் வந்து ஒரு மனசு வருத்தம்னா நமக்கு வயசாயிடுச்சு. அதே மாதிரி எங்கே இருக்கவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லலாம் வந்து முக சுருக்கங்கள் அதாவது பிரிங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கவங்க வந்து ரொம்பவே கவலைப்படுவாங்க, ஐயோ இதுக்குள்ள நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. சோ அதை வந்து அந்த பிரிங்கிள்ஸ் எல்லாம் போக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாண்டல்வுட் பவுடரை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சாண்டல்வுட்டோட வந்து பாத்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல். சோ மேக்ஸிமம் நீங்க வந்து இயற்கையா அதாவது எந்த ஒரு கடையில வாங்கின ஜெல் இல்லாம நீங்களே வீட்லயே இருக்க அந்த ஆலிவேராவை வந்து கட் பண்ணி அதோட ஜெல் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஜூஸ் பண்ணி அந்த ஜூஸோட நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்பொழுது உங்க ஃபேஸ்ல இருக்க அந்த பிரிங்கிள்ஸ் எல்லாம் சீக்கிரமாவே காணாம போயிடும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 8, நம்மளோட ஃபேஸில் வந்து கண்டிப்பாக ஃபேஸாக இருக்கட்டும் ஹேண்ட்ஸாக இருக்கட்டும் நமக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்கார்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படி இந்த நம்மளோட லைஃப் ஜேர்னியில் வந்து ஸ்கார்ஸே இல்லாமல் கடந்து வரது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நிறையா நம்ம வீர தழும்புகள்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ண போதே. சாண்டல்வுட் பவுடரில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் பாதாம் ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கார்ஸ் எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகுறத வந்து கண்டிப்பாக விஷுவலாகவே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ யூ கேன் யூஸ் இட் ஃபார் டு ரெடியூஸ் யுவர் ஸ்கார்ஸ் டூ. ஸோ ஃபைனலி இந்த ஒரு குட்டி டப்பா வந்து நம்மளோட எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஜஸ்ட் 45 ருபீஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸையும் வந்து நம்மளால் போக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போவே உங்களோட சூப்பர் மார்க்கெட்ஸ் இல்லைனா வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து இந்த ரெட் சாண்டல்வுட் பவுடரை வந்து நீங்கள் கேட்டு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் எஸ் ப்ளீஸ் ஹிட் தி லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் கேட்ச் யூ அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ. Stay tuned. Bye.